வெல்கம் டு மை சேனல் லிட்டில் இன்வெஸ்ட். இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கோம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அலசி வச்சுருந்த காய வச்ச அரிசி. ஸோ இந்த ஒரு கப்புங்கிறது வந்து நம்ம தேவைக்கேற்ற அளவு. ஸோ எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் முக்கால் பங்கு உளுந்து வந்து தோலோட ஆல்ரெடி வறுத்தெடுத்த உளுந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வறுத்தது. ஸோ தோலை நீங்கள் தூசியெல்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ இதை ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அப்படி துணியில் பரசி காய வச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம முக்கா கப் எடுத்தோம் அதே கப்பில் காவாசி பங்கு பாசிப்பயிர் எடுத்துக்கலாம். பாசிப்பயிர் இதே மாதிரி நம்ம அலசி தண்ணி இழுத்து வச்சிடலாம். தண்ணி எடுத்து வைக்கிறது காட்டு துணியில் பரசி வைக்கிறதும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி சிம்பிளாக சல்லடையில் தண்ணி இழுத்து வச்சிடலாம். ஸோ இழுத்த அரிசியை இப்போது நம்ம ட்ரை பேனில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். அரிசி அந்த அளவை வறுக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பருப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது அந்த பருப்பு மொத்தமாக சின்ன குவான்டிட்டிங்கிறதுனால ரெண்டு பருப்பையும் சேர்த்து ஒரே பேனில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வறுத்துட்டு இருக்கப்போ அந்த க்ரீன் கிராமில் இருக்க கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோல்டன் ப்ரௌன் வந்துடும். ஸோ கோல்டன் ப்ரௌன் வர்ற டயத்தில் நம்ம சரி வறுபட்டுருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக வறுபட்டுருக்குங்கிறத விஷயம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்க பட்சத்தில் ரெண்டுமே தனித்தனியாக வறுக்கணும். அதே மாதிரி உளுந்து ஆல்ரெடி வறுபட்டதுனால நம்ம க்ரீன் கிராம் வறுக்கிற அளவு பக்குவத்தில் வறுத்தா போதும், இல்லாட்டி உளுந்து வறுக்காமல் இருந்தால் தனியாக இது பண்ணணும். இப்போ 8 மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டு அதே ஹீட் பண்ண பேனை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே இதில் பேனை வறுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததை அரை வச்சிடணும். இப்போ இதெல்லாமே ஆறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பவுடர் பண்ணிட்டு நம்ம கஞ்சி பண்ணுறது வந்து நம்ம நிறையா வீடியோஸில் கஞ்சி பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான். இதை கஞ்சி பண்ணுறப்போ அந்த பவுடர் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ நம்ம சேர்த்துட்டு அதை காய்ச்சிறதுப்போ நம்ம ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டை மட்டும் தோலை நல்லா நீக்கிட்டு லைட் அதை ரெண்டாக கட் பண்ணி அதை சேர்த்து கஞ்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கஞ்சி பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை பூண்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அது காய்ச்சிற போவே அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த பூண்டை மட்டும் தனியாக எடுத்து கீழே போட்டுடலாம். அப்படி சாப்பிடுவாங்கன்னா அந்த கஞ்சியோடு சேர்த்து மேஷ் பண்ணி கொடுத்துடலாம்.